ஐக்கிய நாடுகள் மனிதர்மிகள் சபையினுடைய கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான பிரேரணை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வெற்றி வாய்ப்பு எந்த அளவில் முக்கியத்துவமானதொன்றாக பார்க்கப்படுகின்றதா, அல்லது இந்த வெற்றி வாய்ப்பு தமிழ் சமூகத்துக்கு எந்த அளவில் பயன்பட போகின்றது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக தமிழர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய போஸ்கோ அவர்களை உண்மைகள் நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போதைய சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதனால் தமிழ் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய நலன்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது வந்து இப்ப என்னன்னு சொல்றது, தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டும் இந்த பிரேரணை வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை. என்னென்னு சொன்னா, இது வந்து தமிழ் இனத்துக்கு எதிராக நடந்த இன அழிப்பு சார்ந்த இந்த இதுவும் அதுக்குள்ள மென்ஷன் பண்ணப்படே இல்லை. அதே வேளையில இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல பெரும்பான்மையான பொறிமுறைகள் வந்து இலங்கைக்குள்ள இருக்கிற இதை பயன்படுத்தி தான் செய்யறதுக்கு தாண்டி இருக்கு. அதை விட எக்ஸ்ட்ராவா ஹை கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து ஏற்கனவே இருந்த இப்போ ஓஎஸ்எல் இது மாதிரி ஒரு கான்செப்டை தான் இப்போ கொடுத்துருக்கு. அது இதில் என்னென்னு சொன்னால் வந்து அந்த கொலெக்ட் இன்ஃபர்மேஷனை எடுத்து இப்போ கிட்டத்தட்ட அந்த கிரிமினல் ப்ரோசிக்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்காகத்தான் இதில் தண்டப்பட்டிருக்கு. அதே வேளையில் இப்போ நான் கொஞ்சம் முதல் கூட வந்து மரோக் நாட்டு பிரதிநிதிகளோட இப்போ ஆப்பிரிக்கன் நாட்டு சில பிரதிநிதிகளோடையும் இன்க்ளூடிங் மரோக் செனிகால் போன்ற நாட்டு பிரதிநிதிகளோட காய்ச்ச இடத்துல அவர்கள் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் அந்த இப்போ ஆப்பிரிக்கன் நாடுகள் வந்து உண்மையிலேயே ஒன்று ரெண்டு நாடு தான் ஆதரவு வாக்களித்தது. இப்போ கணக்கு ஆப்பிரிக்கன் நாடு வந்து அப்சன்ஷன் பண்ணினது. அப்போ என்னத்துக்குன்னு கேட்ட இடத்துல அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் வந்து இப்போ எங்களோட விஷயம் வந்து ஐசிசி தண்டோம்னா எங்களை வந்து செக்யூரிட்டி கவுன்சிலில் வேலை செய்ய சொல்லி கேட்குறா. அதே வேளையில் இப்போ ஓட்ஸ்எச்ஆர் பொறுமுறையை பொறுத்த மட்டும் இப்போ நான் காலங்காலமாக விடுற குற்றச்சாட்டு வந்து தமிழ் சமுதாயம் முதல்ல ஓஎஸ்எச்ஆர்ல இருக்கிற முழு ப்ராசஸையும் வந்து ஒழுங்காக பயன்படுத்துகிறோம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 7 ட்ரீட்டி பாடிஸ் 9 ட்ரீட்டி பாடிஸ் இருக்குது, அதுகளை பயன்படுத்துகிறோம் இல்லை. அப்போ அதுகளை பயன்படுத்தினா தான் இப்போ அவர்களும் அந்த ட்ரீட்டி பாடி எக்ஸ்பர்மார்களும் வந்து இந்த விஷயங்களில் ஓகேன்னு சொல்லி இது இனாளிப்பு இதுகள் அவர்களும் இந்த அவர்களுடைய ரிப்போர்ட்டுகள் இப்போ ஜென்ரல் அசம்பிளி கொடுக்குறதா இருக்கட்டும், இங்கே ஓஎஸ்எச்ஆர் கொடுக்குற ரிப்போர்ட்டுகளில் வந்து மெட்ரோ செக்யூரிட்டி கவுன்சிலில் கொடுக்குற ரிப்போர்ட்டுகளில் வந்து எங்களோட பிரச்சனைகளை தமிழருக்கு இனாளிப்பு பிரச்சனை இருக்குது இல்லாட்டி தமிழருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வைப்பேன். இப்போ இதில் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஓரளவுக்கு சந்தோஷமான விஷயம் வந்து இந்தியா வந்து அப்சன்ஷன் பண்ணினாலும் இந்தியா வந்து தமிழருக்கு பிரச்சனை இருக்குன்றது அதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதனால என்னை பொறுத்த மட்டும் இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட்டு இந்தியா அதே போல இந்தியா வந்து பொலிட்டிக்கல் சொல்யூஷனை பற்றி தான் இந்தியா கூட கதைச்சும் இருக்குது. அப்போ அந்த வகையில இந்த இந்த இடத்தில் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இந்தியாவை நோக்கி இருந்தது. இந்தியா வளமை போன்றோ நடுநிலைமை வகிக்கும் என்கின்ற கருத்து இறுதி 48 மணித்தியாலத்தில் வாக்களிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் இறுதி நிமிடம் வரை அவர்களுக்கான டெல்லியில் இருந்து உத்தரவு கிடைக்கவில்லை என்கின்ற கருத்து பொதுவாக நிலவியது. அந்த நிலையில் இந்தியா மீண்டும் வாக்களிப்பில் பங்கு பெற்றாமல் பொது நிலைப்பாடு எடுப்பதற்கு காரணம் என்ன? அதை வந்து இப்போ என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் தமிழ் சமுதாயம் வந்து ஒரு தவறான அப்ரோச்சை செய்துருக்கிறோம். அதாவது வந்து இப்போ யுவனுக்குள்ளே அங்கீகரித்து நாங்கள் ஒரு அமைப்பு வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த அமைப்புகள் வந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் வேலை செய்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த எங்களோட அறிக்கைகளாக இருக்கட்டும், வாய்மூல அறிக்கைகளாக இருக்கட்டும், எழுத்து மூல அறிக்கைகள்லாம் அங்கே ஒழுங்காசு போய்க்கொண்டிருக்குது. இது என்ன பிரச்சனை சொன்னால் சில அமைப்புகள் வந்து வெளியில் நின்று ஒரு குழப்பமான வேலைகளை செய்துருக்கிறபடியாக இந்தியாவுக்குள்ள வந்து நான் கூட வந்து நேற்றைக்கு மட்டும் இந்தியாவோட உயர் அங்கே டெல்லியில் டிரெக்டாக முக்கியமான பொறுப்பாளர்களோட டிரெக்ட் தொடர்புலே கதைச்ச இடத்துல அவர்கள் தாங்கள் ஆதரவாக தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் இந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவாக தாருன்ற கூடத்தில் தான் இருந்தது. ஆனால் பிரச்சனைனு சொன்னால் வந்து இதுக்கிடையில் சில தமிழ் அமைப்புகள் என்ன பொறுத்த மட்டும் நாங்கள் சும்மா கம்யூனிகேஷன் செய்து பிரயோசனம் இல்லை, அதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்யணும். அப்போ அதே வழியில் வந்து இப்போ எந்த வித ஈவன் சிஸ்டத்துக்குள்ள எந்த வித இம்பேக்டும் இல்லாத அமைப்புகளும் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. என்னன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் நீங்கள் நீண்ட காலமாக வந்து வந்துருக்கிறீங்க, பெரும்பாலான தமிழ் அமைப்புகளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வேலை செய்யறதுக்கான அங்கீகாரம் இல்லை. அப்போ அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த செஷன் வந்து 44 ஓரல் ஸ்டேட்மெண்ட்கள் விட்டுருக்குறோம்.
அப்ப அந்த 44 ஓரல் ஸ்டேட்மெண்ட் விட்டு அதுல வந்து முதல் ஃபர்ஸ்ட் வீக் மற்றது செகண்ட் வீக்கும் விட்ட ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சுட்டு எங்களுக்கு 15 நாடுகள் வந்து எங்கள்ட்ட மேலதிக இன்ஃபர்மேஷன் கேட்டது, எங்கள்கிட்ட எழுத்துமுள அறிக்கைகள் கேட்டது. அப்போ நாங்கள் ஏற்கனவே சப்மிட் பண்ணின எழுத்துமுள அறிக்கைகள் எல்லாம் அந்த நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ இது இப்போ என்ன அந்த மெத்தடாலஜியை வந்து நாங்கள் இதாண்டி போட்டு தனியாக வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுகளை விடுறதுல பெரிய யோசனையும் இல்லை. தமிழ் சமுதாயம் வந்து முதல்ல அந்த அந்த பொறிமுறைகளுக்குள்ள உள்வாங்கி வேலை செய்தால் நல்ல மட்டும் என்னுடைய கருத்து. என்னென்னு சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு தோல்வியாக நினைக்கிறேன். நான் என்ன சொன்னால் நேற்றைக்கு அவங்க ஓமன் சொன்னவங்க, ஓமன்ட்டு சொல்லி ஒன்றில் ரெண்டில் மூன்று ஜெனிவாலேருந்து ஒரு ஆஃபீஸர் கலந்து கொண்டது, டெல்லியிலேருந்து ரெண்டு ஆஃபீஸர்ஸ் மாதிரி கலந்து கொண்டது. அதாவது வாக்களிப்புக்கு முன்னர் உங்களோடு யார் யார் கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள், எந்த தரப்பு உங்களோடு அந்த பெயர்களை குறிப்பிட முடியுமா? நினைக்கிறேன் அதை 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 தவிர்த்து கொண்டோம்னா நல்ல வேண்டும் சொன்னால் திரும்பி அந்த அந்த நபர்கள் தான் சார்ந்து வேறு பக்கங்களால் குழப்பங்களை உருவாக்கி விட்டுருவாங்க. அப்போ அதனால தான் நான் அவர்களும் இப்போ சில விஷயங்களை வந்து நாங்கள் செய்யும் போது வந்து கொஞ்சம் டாக்டிக்ஸாக செய்தோம்னு சொன்னால் தான் நல்ல. அப்போ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு அந்த அந்த பொறிமுறையின்படி வேலை செய்தோம் மட்டும் சொன்னால் நல்ல அவ்வளவுதான். என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கு பிரேசில் வந்து கதைக்குது ஸ்ட்ராங்காக. அப்போ பிரேசில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த 15 நாட்டில் ஒரு நாடு வந்து பிரேசில். நாங்கள் கதைச்ச ஸ்லோட்ஸோட அவலத்துக்கும் எல்லாமே பிரேசில் மாத்திரம் மூன்று அமைப்புகளுக்கு வந்து எழுதி கேட்டது. எங்களுடைய நெட்ஒர்க்ல இருந்து நாங்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டபடியா அந்த மூன்று அமை நான் சொல்றது வந்து ஐட்டம் 2, 3, 4 இந்த மூன்று ஐட்டத்துக்கு தண்டும் போதும் அந்த முதல் ரெண்டு கிழமைக்குள்ளதான் இது நடந்தது. அப்போ அதனால அவர்கள் எழுதி கேட்டிருந்தார்கள். அப்போ இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அப்போ என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் இப்போ இக்கோசோக் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு உள்ளுக்குள்ளே சப்மிட் பண்ணும்போது வந்து அது வந்து யூனுக்குள்ளே சப்மிட் பண்ணி இருக்கிறபடியா ஜென்ரல் அசம்பிளியோட அங்கீகாரத்தோடு இருக்கிறபடியா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளப்படுற விஷயத்தை வந்து எனக்கு விளங்குதில்லை, என்னத்துக்காக தமிழ் சமுதாயம் அந்த பொறிமுறைகளின் படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி காலங்காலமா உங்களுக்கே தெரியும், நானும் எத்தனையோட பல போட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். முதல்ல வந்து அந்த பொறிமுறைகளை உள்வாங்கி வேலை செய்யணும். அதே வேளையில வந்து உண்மையிலே என்னன்னு சொல்றது, இப்ப அந்த கஷ்டப்பட்டு செய்யும் போதுதான் எங்களுக்கு அந்த அந்த இப்ப என்ன பொறுத்தவரை எனக்கு வலிக்குது என்னன்னு சொன்னா வந்து நான் இப்ப இல்ல கடந்த 23-24 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு செட்டப் உருவாக்கி பல இளம் சமுதாயங்கள் இன்றைக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 20 இளைஞர்களுக்கு மேல மெயின் ஃப்ளோர்ல கதைச்சிருக்குன்னா இந்த இந்த செஷன் மாத்திரம். அப்ப இது வந்து அடுத்த சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கி விடுறோம், அவர்களுக்கு அவர்களுக்கு பேச்சுரிமைகளை கொடுத்து. இப்ப இதுல நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் சார்ந்து இந்த சோசியல் மீடியாக்கள்ல வந்து தமிழருடைய உரிமைகளை இதன்றதை பற்றி எழுதியிருந்தன ஒரு ஸ்லோட்ஸ் ரெண்டு ஸ்லோட்ஸ் வாசிச்சிருந்தாங்க. உடனடியாக எக்ஸ்பர் மேர்மங்கள்ட்ட தொடர்பு எடுத்து அது சார்ந்த விவரங்களை கேட்டிருந்தார்கள். அதே வேளையில சில சவுத் அமெரிக்கன் நாடு வந்து தாங்க இப்ப அடுத்த ஜெனரல் அசம்பிளிக்கு அது சார்ந்த ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ண போறோம். அதாவது இந்த 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 அறிக்கையினை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தமிழர் தரப்பு எந்த வகையான பயணத்தினை மேற்கொள்ள முடியும்? தமிழர் தரப்பு வந்து முதலாவது வந்து ட்ரீட்டி பாடிஸ், 9 ட்ரீட்டி பாடிஸ் இருக்குது. அந்த 9 ட்ரீட்டி பாடிஸுக்கும் வந்து நாங்கள் கேஸ்களை ஃபைல் பண்ணணும். ஒரு சாதாரண உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போ நீங்கள் சுவிஸ்ல இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுவிஸ்ல ரெஃப்யூஜி ஏஜென்சிக்கு கொடுத்த கேஸையை வந்து நீங்கள் ட்ரீட்டி பாடிஸில் ஃபைல் பண்ணலாம். அப்போ அதனால் வந்து முதல்ல தமிழ் சமுதாயம் பாதிக்கப்பட்ட தமிழ் சமுதாயம் தன்னுடைய கேஸில் இப்போ என்ன பொறுத்த மட்டும் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இந்த மேற்கத்திய நாடுகள்லயே நாங்க கணக்க பேர் இருக்கிறோம். அந்த அந்த சிஸ்டத்தை நாங்க பயன்படுத்துறோம்ல, எங்களுடைய அகதி தஞ்சத்துக்கு அதை பயன்படுத்துறோம். ஆனா செய்ய வேண்டிய வேலை திட்டத்துக்கு, அதாவது வந்து நீதி பொறுமுறைக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து ட்ரீட்டி பாடிஸ்களுக்கு கொடுத்தா தான் ட்ரீட்டி பாடிஸ்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் போகும். உதாரணத்துக்கு வந்து சில இப்ப அவ்வாயோட பிரச்சனையா இருக்கணும் வேற ஒரு இதுகளுக்கு எல்லாம் வந்து அந்த ட்ரீட்டி பாடிஸ்கள் எல்லாம் நேற்றைக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்டோட கதைச்சிருந்தாங்க. அப்ப அவர் சொல்லியிருந்தார் இந்த அவ்வாயோட பிரச்சனைகளுக்கு இப்படி இப்படி இந்த சிஆர்டின்னு சொல்லி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இது இருக்குது. அப்ப அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினா இப்ப நாங்க மெயினா வந்து இங்க பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் வந்து ரேஷியல் மெயின் இது வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள நாங்கள் ஃபைல் பண்ண முடிச்சு அவர்கள் வந்து ஜென்ரல் அசம்பிளிக்கும் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும்
ரிப்போர்ட் சப்மிட் பண்ணினா தமிழ் சமுதாயம் இப்ப அங்க ஸ்ரீலங்கால ரேஷியல பாதிக்கப்படுறேன்னா அவர்களுடைய தீர்வை வந்து கான்வென்மெண்ட் சொல்லி. அப்ப முதலாவது அந்த 9 ட்ரீட்டி பாடிஸோடையும் ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும். ரெண்டாவது வந்து இப்ப ஓய்ச்சார் மெக்கானிசம் உருவாக்கி இப்ப அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கொலெக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கொடுக்கணும். அந்த இப்ப அந்த இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க அதுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதை நீங்க அனுப்புற விஷயத்துக்கு அந்த ரிப்போர்ட்டுக்கோ இதுக்கோ பயன்படுத்தி போட்டு விட்டுருவாங்க. ஆனா இதே இதை இதை வந்து நீங்க அமைப்புகள் ஊடாக கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த அமைப்புகளிட்ட வந்து கொப்பி இருக்கும். அந்த உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தமிழ் பிரான்ஸ் தமிழ் அமைப்பு வந்து உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் பிரான்ஸ்ல இருக்கேன்னு சொன்னா நான் பிரான்ஸ் தமிழ் அமைப்பு ஊடாக கொடுத்தேன்னு சொன்னா அந்த அமைப்புக்கு வந்து ஒரு அங்கீகார கடிதமும் கொடுத்தேன்னு சொன்னா என்னுடைய பிரச்சனை சார்ந்து முடிவு வரைக்கும் இந்த அமைப்புக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்குறேன் என்று சொல்லி ஒரு அஃபிடேவிட் கடிதம் கொடுத்தா அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு பதிலாக அந்த கேஸுகளை வந்து ட்ரீட்டி பாடிஸ்கள்ல இருந்து எல்லா இதுகளையும் ஃபைல் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப அதனால வந்து அந்த கொலெக்ட் இன்ஃபர்மேஷன் இப்ப இந்த சான்ஸையாவது தமிழ் சமுதாயம் ஒழுங்கா பயன்படுத்தி தனிய இந்த ரிப்போர்ட்டுக்கோ இதுக்கோ மாத்திரம் நிப்பாட்டாமல் இதை வந்து எல்லா பொறிமுறைகளும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள பொறிமுறை இருக்குது, ஐசிசியில பொறிமுறை இருக்குது, நான் சொன்ன மாதிரி இந்த 9 ட்ரீட்டி பாடிஸ் இருக்குது, மற்றது வந்து ஆப்பிரிக்கன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல பொறிமுறை இருக்குது, சவுத் அமெரிக்கன் அந்த அமெரிக்கன் ஹியூமன் ரைட்ஸ் பொறிமுறை இருக்குது. இதுகளில எல்லாம் வந்து நாங்கள் கிட்ட கேஸ்களை ஃபைல் பண்ணலாம். அப்பதான் அவர்களும் வந்து அவருடைய நாடுகளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பினோம். உதாரணத்துக்கு வந்து எப்படி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனிவால இருக்குதோ யுஎன்டே இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜினல் ரீதியாயும் வந்து ஸ்ட்ரக்சர்கள் இருக்குது. அப்ப அந்த இதுகளும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்களை நாடுகள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து சொல்லுவார்கள். இப்ப அவர்களோட கான்ஃபரன்ஸ் இதுகள் எல்லாம் இப்படி தமிழருடைய பிரச்சனைகளை நீங்க நீ தொடர்ந்து தண்டனும் இப்படி இப்படி பிரச்சனை இருக்குன்னு கலைப்பார்கள். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்களோட பிரச்சனை வந்து தனியா ஜெனிவா ப்ராசஸ்க்குள்ள மாத்திரம் கதைக்கப்படுது, அதை தாண்டி மற்ற இதுகளுக்குள்ளேயும் கொண்டு போகணும். அப்ப அதுக்கு வந்து மெயின் தேவை வந்து இந்த ட்ரீடி பாடிஸ் எல்லாம் நாங்க ஒழுங்கா பயன்படுத்தி கொண்டு போனோம்னு சொன்னா தண்டலாம். முதலாவது இந்த ஒயிட்ஸ்சார் பொறிமுறை, ரெண்டாவது வந்து ஜெனரல் அசம்பிளியில வந்து டீகாலனைசேஷன் ப்ராசஸ் இருக்குது, அந்த கமிட்டி 4 சொல்வார்கள் அந்த கமிட்டிக்கு கீழே கேஸ் ஃபைல் பண்ணலாம். மற்றது வந்து கமிட்டி 1 இருக்குது செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவிலான்னு சொல்லி, அப்ப அந்த கமிட்டி 1 கீழே நாங்கள் வேலை செய்யணும் ஜெனரல் அசம்பிளியில. மூன்றாவதா வந்து இப்ப உதாரணத்துக்கு பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா வர மே மாதம் வந்து எஸ்தோனியா தான் செக்ரட்டரி கவுன்சிலோட பிரசிடென்சி. அப்ப மே மாதம் எஸ்தோனியா அங்கால அப்படியே தொடர்ந்து எங்களுக்கு எங்களோட விஷயங்களை கதைக்கக்கூடிய நாடுகள்லாம் செக்ரட்டரி கவுன்சில மெம்பரா இருக்குது. அப்ப நாம வந்து அந்த அந்த அந்தந்த நாடுகள் மத்தியிலையும் வந்து நாங்க இறங்கி வேலை செய்யணும். இப்ப எஸ்தோனியா அயர்லாந்து எஸ்தோனியா இந்தியா அயர்லாந்து சாரி எஸ்தோனியா பிரான்ஸ் இந்தியா அயர்லாந்து இந்த இது வந்து இந்த மாதம் வந்து யூஎஸ் யூஎஸ் நாங்க ஒரு முயற்சி எடுத்தேன்னா அது யூஎஸ் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டு வார மாதம் வந்து சைனா அப்புறம் சைனா வந்து இதாண்ட போறதில்லை ஒருபோதும் எங்களோட விஷயத்தை சாரி வார மாதம் வந்து வியட்நாம் அதுக்கு அடுத்த மாதம் வந்து சைனா. அப்ப இந்த ரெண்டு நாடும் வந்து எங்களோட விஷயத்தை எடுக்க போறதில்லை. ஆனா அதுக்கு பிறகு நான் வந்து ஜூன் மாதத்தில இருந்து வார நாடுகள் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு எங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் எஸ்தோனியா பிரான்ஸ். அப்ப இப்பையில இருந்தே தமிழ் சமுதாயம் இப்ப இந்த எஃபோர்ட்ஸ் அவலத்தையும் வந்து இந்த செக்ரட்டரி கவுன்சில் இருக்கிற நாடுகள் மத்தியில அட்லீஸ்ட் ஒரு ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்கையாவது உருவாக்க சொல்லி கேட்கும். இப்ப ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதோ இல்லையோ முதலாவது முதல் ஸ்டெப்பை வந்து தமிழ் சமுதாயம் எடுத்து வைக்கணும். அப்ப அதை எடுத்து வச்சோம் சொன்னா தான் வெற்றி காணலாம். மூன்றாவது பொறிமுறை வந்து ஐசிசி. ஐசிசியில வந்து இப்ப மட்டும் தமிழ் சமுதாயம் ஆர்டிகிள் 15 கீழே கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்ப அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தமிழ் அமைப்புகள் முன் வரணும்னு தெரியல எனக்கு. ஆனா அதுக்கான முழு செட்டப்பும் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. தமிழர் இயக்கத்திட்ட வந்து நாங்கள் ஐசிசி இன்டர்நேஷனல் கோலிஷன் ஃபார் ஐசிசி என்று சொல்லி ஹொலண்டில் இருக்கிற நிற அமைப்புகளோட வந்து க்ளோஸாக வேலை செய்கிறோம். இப்போ இந்த கோவிட் பிரச்சனையால தான் போறோம், மற்றபடி ஒரு வருஷம் மினிமம் 3-4 தடவை போய் வேலை சேர்ந்துருக்கிறோம்.
அதே வேளையில இப்ப அந்த அந்த பொறிமுறைகளை வந்து வேலை இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா வந்து இங்க செக்யூரிட்டி கவுன்சில் என்ன ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருந்து இதை தூக்கணும் தூக்கி போட்டுதான் அங்க கொண்டு போகணும்னு சொல்லி அது ஒரு பிழையான கருத்து. இந்த இது பரலெல்லாம் நடக்கும். நீங்க மயன்மாரோட பிரச்சனை எடுத்தீங்கன்னா எல்லா இதுகளிலையும் பரலெல்லாம் நடந்துட்டு எங்கட இதுல வந்து என்ன பிரச்சனை சொன்னா செய்ய வேண்டிய தமிழ் சமுதாயம் நாம வந்து ஒன்றும் செய்யறோம் இல்லை. என்ன பொறுத்த மட்டும் இனாளிப்பு செய்த சிங்களவர்கள் வந்து அவர்கள் ஒழுங்கா இனாளிப்பை மூடி மறைக்கிறதுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும். பாதிக்கப்பட்ட தரப்பு இருக்கிற நாம தமிழ் சமுதாயம் வந்து முக்கியமாக இந்த வெளிநாடுகளில் இருக்கிற தமிழ் சமுதாயம் வந்து ஒன்றும் செய்யறோம் இல்லை. அதை அந்த பொறிமுறைகளை உள்வாங்கி செய்தோம்னு சொன்னா பல மாற்றங்களை கொண்டு வரல. இந்த செவியின் வாயிலாக நீங்கள் கூறுகின்ற அந்த அந்த விடயங்கள் பலருடைய காதுகளுக்கு மட்டுகின்ற பட்சத்தில் இது தொடர்பில் நீங்கள் கேட்கின்ற அதாவது தமிழ் சமூகம் அடுத்த கட்டத்தில் எப்படியான வேலை திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். உண்மைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.